அரசியலையும் தாக்கங்களை ஏற்படுத்திட்டு தான் இருந்திருக்கு. நல்ல விதமான தாக்கங்கள் ஆஃப்லைன் நிறைய வந்துட்டு இருக்கு. சமூகத்துக்குள்ள பல உரையாடல்களை சினிமா நிகழ்த்தியிருக்கு, நல்ல விதமான உரையாடல்களை நிகழ்த்தியிருக்கு. நான் நினைக்கிறேன் ஜேபி மாதிரியான படம் வந்து ஒரு பெரிய ஒரு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அரசு வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு உதவியாக மாறி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து சினிமாவின் மூலமாக நல்ல தாக்கங்கள் விவாதங்கள் தொடங்கியிருக்கு. கண்டிப்பாக இல்லை, அவங்க அவங்க சைடில் வந்து அவங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும்னு ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் எல்லாருக்கும் அதுக்கான உரிமை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தே ஹவ் டு கம், அவங்க ஒர்க் பண்ணணும், கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். நடிகர் விஜய்க்கு என்ன மாதிரியான இல்லை, எல்லாருமே வரலான் தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே வரலாம், வந்து ஒர்க் பண்ண முடியல, ஒர்க் பண்ணணும், எல்லாருமே எப்படி கேட்கணும். அதுதான் நம்ம இதோட நிறுத்திக்கலாம், வேற இடம் போயிட்டே இருக்கு. இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்கிறது கொண்டு இல்லை, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எல்லாருமே வரலாம், வந்து அவங்க வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் வரலாம். அதுதான் என்னுடைய எல்லாருமே இல்லை இல்லை எல்லாருக்குமே வந்து பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு சேலஞ்சு தான். சாதாரண விஷயங்கள் மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே சவால் தான். அந்த சவாலை எதிர்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்க தான் வரணும்னு விரும்புகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. நம்ம முடிய மாட்டேன் முடிய மாட்டேன் டெஃபினட்டா ஆஃப் த இதுதான் நம்ம.